Hi friends, we will talk about the topic of HCF and LCM. We will talk about the customer and the exam. We will talk about the channel and the multi-tips online. If you have a video, upload it. We will talk about the exam and the question. We will talk about interesting questions. Okay, let's see. Now, we will talk about the HCF and LCM. Difficult problem. We will talk about the customer and the customer. We will talk about the book method பாருங்க அதுல ஃபார்முலா மெத்தட் போட்டுருப்பேன் அதான் அந்த சம்மோட சொல்யூஷன் இந்த புக்ல இப்படி தான் இருக்கு அப்போ x2 கொடுத்திருக்கோம் அப்போ கண்டிப்பா குவாட்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் -b2 -√b2 மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம சிம்பிளா எப்படி போடலாம் அப்படி நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி நான் குறிச்சிச்சிருக்கேன் அது சம்மந்த பார்க்க போறோம் क्वेश्चन பாருங்க the lcm of two number is 495 and the hcf is 5 if the sum of number is 100 then what is the difference என்ன சொல்லிருக்கேன் பார்த்தினா ரெண்டு நம்பரோட hcf வந்து 5 இருக்கு ரெண்டு நம்பரோட LCM வந்து 495 இருக்கு அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 100 னு சொல்லிருக்கோம் அதோட டிஃபரன்ஸ் என்னனு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அந்த गिवन டேட்டா எழுதி இருக்கோம் பாருங்க HCF வந்து 5 LCM வந்து 495 A+B அந்த ரெண்டு நம்பர் வந்து A ஒரு நம்பர் A ஒரு நம்பர் B எடுத்துக்கிட்டேன் அப்ப 100 வச்சிட்டேன் A-B என்னனு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த புக்ல எப்படி போட்டுருக்காங்க பாருங்க ஃபார்முலா மெத்தட்ல HCF LCM ப்ராடக்ட் ஆஃப் டு நம்பர்ஸ் ஓகே அதுக்கு அப்புறம் பாருங்க 495 5 அப்புறம் ஒரு நம்பர் எக்ஸ் எடுத்துட்டோம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ல இருந்து எக்ஸ் மைனஸ் பண்றோம் அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2475 வரும் அப்படி அந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 100 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 100 அது எல்லாம் போட்டு அந்த 2475 அந்த 2475 ரெண்டா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் குவாட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் சின்னதா கண்டுபிடிக்கலாம் இவ்வளவு பெருசா அந்த 2475 எல்லாம் வந்து கண்டிப்பா ரெண்டு நம்பரை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அந்த மெத்தட் வேண்டாம் எக்ஸாம்பிள் யூஸ் ஆகாது இது வேஸ்ட் இந்த மெத்தட் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன் நான் அப்படியே மாடிஃபை பண்றேன் ஒரு ஷார்ட்கட் கொண்டு வராங்க உள்ள அதே மெத்தட் தான் அப்ப அவங்க என்ன எழுதிருக்காங்க பாருங்க HCF அண்ட் LCM குள்ள ஃபோர் ஆஃப் டூ நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த கிவன் இட கீழே பாருங்க HCF அண்ட் LCM ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஏ அண்ட் பி ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா அது HCF க்கு LCM க்கு ஈக்குவல் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் அதை தான் எடுத்துக்கிட்டேன் அப்ப என்ன அப்படின்னா என்ன இதுல நமக்கு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல HCF க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க HCF வந்து 5 LCM வந்து 495 ஓகேவா அதுதான் அந்த ஈக்குவல் வெளியிக்கிற ரெண்டு நம்பரா இருக்கும் ஏவும் பியும் அப்ப என்ன பண்ண போறேன் அந்த இருக்கிற நம்பர் இந்த ஃபைவையும் இந்த 495 நான் பிரிக்கிறேன் பிரிச்சு எழுதுறேன் அந்த ஃபைவை வந்து பிரிக்க முடியாது ஏன்னா அது பிரைம் நம்பர் அப்ப அந்த ஃபைவ் அப்படியே போட்டு பெருக்கள் அந்த 495 ரெண்டா பிரிக்கிறேன் எப்படி பிரிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 11:45 ஏன் நான் 11:45 பிரிச்சேன்னு பாத்தீங்கன்னா அந்த நாலையும் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணா நடுவில் இருக்கிற நம்பர் வருது ஃபோரையும் ஃபைவையும் ஆட் பண்ணா 9 வருது அப்ப கண்டிப்பா அந்த 11 டிவைட் ஆகும் ஓகேவா எக்ஸாம்பிள் பாருங்க 1 2 1 ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் 1 1 ரெண்டு கூட 2 வருது அந்த மாதிரி தான் அப்போ 11 டிவைட் ஆகும் அப்போ 4 5 ஆட் பண்ண 9 வரனால நான் 11 ஆல பிரிக்கிறேன் அப்போ 11:45 ஓகேவா அப்போ இப்படி பிரிச்சுக்கிட்டேன் அப்போ ஏன் இப்படி இந்த மாதிரி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெண்டு ஒரு நம்பர் ஏ ஒரு நம்பர் பி அது ரெண்டு ஆட் பண்ண எனக்கு 100 வரும் நம்பர் கொஸ்டின்ல ஏ பிளஸ் பி ஈக்குவல் 100 அப்போ கீழே இருக்க நம்பர் நான் ஏ போட்டிருக்கேன் பி போட்டிருக்கேன் அப்போ ஏ என்ன இருக்கும் 5 11 மல்டிப்ளை பண்ணா 55 பி வந்து 45 ப்ளஸ் பண்ணி பாருங்க 100 வரும் அப்போ கண்டிப்பாக ஏ ஓட வேல்யூ 55 பி ஓட வேல்யூ 45 ஓகேவா அப்போ அது கூட்டினா 100 வருது அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 10 இந்த மாதிரி போட்டிங்கன்னா 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ்லேயே போட்டுடலாம் எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சம் தான் நம்ம சிம்பிளாக தான் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட் சம்மாக இருக்கும் ஆனால் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே நம்ம சேனல் பேர் பாருங்கள் மல்டி டிப்ஸ் ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்